ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் கிச்சன். இன்றைக்கி ஸ்டார் கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா, சப்பாத்தியை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பாருங்கள். சப்பாத்தியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் மீடியம் சைஸ். நான் இப்போ ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன். பெரிய சைஸ் ஆனியன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் வாசனைக்காக, சிக்கன் குருமா வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். பெப்பரை வந்து சின்னதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம், ஆனால் பெப்பர் வந்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். பேனில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா சூடாயிட்டோடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகும். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்மெல்லு எல்லாத்தையும் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம், அந்த ஸ்மெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்க்காக. பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் சப்பாத்தியும் போட்டுக்கலாம். இப்போ பார்க்கறதுக்கு பெருசு பெருசாக பீஸாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் பண்ணி நல்லா சின்ன சின்ன பீஸ் மாதிரி ஆகிடும். நம்ம இன்னும் சில குருமாலாம் ஊற்றணும். சிக்கன் குருமாலாம் ஊற்றிட்டு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் குக் பண்ணிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையோடு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் சிக்கன் குருமா, நீங்கள் மட்டன் குருமா கூட பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெஜ் குருமா எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. சப்பாத்தி இதெல்லாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டான சப்பாத்தி வச்சு ஒரு டிஷ் ட்ரை பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்டார் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.